அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த மூலிகையோட பெயர் ஆலி விதை. ஆங்கிலத்தில் இதற்கு பெயர் ஃபிளாக்ஸீடு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஃபிளாக்ஸீடோட பயன்கள் என்ன, இதை சாப்பிட்றதுனால உடம்புல உண்டாகக்கூடிய பல மாற்றங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல பேர் இப்பெல்லாம் அவங்களுடைய உடல் எடையை வெகு சீக்கிரமாக குறைக்கிறதுக்கு ரொம்பவே பாடுபடுறாங்க. உடல் எடை குறைக்கிறதுக்காக மருத்துவர்களையும் போய் அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்குறாங்க. அப்படி மருத்துவர்கள் சொன்ன 10 உணவு பட்டியலில் ஒரு இடத்துல பிடிக்கிறது தான் இந்த ஃபிளாக்ஸீடு. இதை சாப்பிட்றதுனால உங்களுடைய உடல் எடை வெகு குறைவான நேரத்தில் அதிகப்படியான கொழுப்புகளை குறைச்சி உங்களுடைய எடைகளை சீக்கிரமா கம்மி பண்ணும். இந்த ஆலி விதையோட பயன்கள் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஆலி விதையில நார் சத்துக்கள் ரொம்பவே அதிகமா இருக்குது. இது சரியான அளவுல சாப்பிட்டீங்கன்னா அதிகமா உங்களுக்கு பசி எடுக்காது. அது மட்டும் இல்லாம உடல் எடைய கச்சிதமா வச்சிருக்க இது ரொம்பவே உதவியா இருக்குது. இது நீங்க சாப்பிட்றதுனால ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட உங்களுக்கு விருப்பமே வராது. இதில் உள்ள நார்ச்சத்து உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை சேர்வதை தவிர்த்து இதய நோய் பக்கவாதம் வராம உங்களுடைய உடம்ப ரொம்பவே பாதுகாக்கும். லிக்னன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஆன்டி ஆக்சிடென்ட் ஆலி விதையில அதிகமா இருக்குது. இது நேரடியா உடல் எடைய குறைக்க துணை புரியாவிட்டாலும் செல்களோட செயல்பாடுகளை அதிகரிச்சு தேவையற்ற கொழுப்புகளை எரிக்க ரொம்பவே உதவியா இருக்குது. அதோட உடலுக்கு சிறந்த ஊட்டச்சத்தையும் இது கொடுக்குது. இந்த ஆலி விதையில குறைந்த அளவு கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, சர்க்கரை எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதனால கலோரின் அளவும் குறைவாகவே தான் இருக்கும். இதுல நார்ச்சத்தோட அளவு தான் ரொம்பவே அதிகம். ஆலி விதையில 20% புரதச்சத்து நிறைந்துள்ளதுனால எளிதில உங்களுடைய எடையை குறைக்க ரொம்பவே உதவியா இருக்கும். அதோட சைவ பிரியர்கள் உடலுக்கு புரதச்சத்து அதிகமா தேவைப்பட்டா ஆலி விதை தான் ரொம்பவே பெஸ்ட் சாய்ஸ். இந்த ஆலி விதையில ஒமேகா 3 அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு அமிலம் நிறைஞ்சிருக்கு. அதனால உங்களுக்கு இது பசியை கட்டுப்படுத்தும். ஹார்மோன் குறைபாடு காரணமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், முடி உதர்வு மற்றும் மன உளைச்சலுக்கு இது ரொம்பவே சிறந்த மருந்து. தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்வது கட்டுப்படுத்தும், மேலும் முடி வளர்வதற்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த ஆலி விதை உங்களுக்கு உடல் எடை மட்டும் கம்மி பண்ணாம ஒழுங்கற்ற மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யும். அதே நேரத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, தலைவலி, பதற்றம் ஆகியவற்றை எல்லாமே கட்டுப்படுத்தும். அதோட பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராம இது ரொம்பவே உதவியா இருக்கும். கர்ப்பை செயல்பாடுகள் எல்லாமே மேம்படுத்தும். இப்போ இந்த ஆலி விதையோட பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை தான் நம்ம நேரடியா உணவுல சேர்த்துக்கொள்ள கூடாது, சிறிது சிறிதாக தான் சேர்த்துக்கொள்ளணும். இத சாப்பிடுற நேரங்கள்ல நாட்கள்ல அதிக அளவுல நீர் பருகவில்லை அப்படின்னா மலச்சிக்கல், வாயு போன்ற உபாதைகள் எல்லாமே ஏற்படுத்தக்கூடும். கர்ப்ப காலங்கள்ல ஆரம்ப கட்டத்துல இத சாப்பிடுவத ரொம்பவே தவிர்க்கணும், இல்லனா இது இனப்பெருக்க அமைப்போட வளர்ச்சிய பாதிக்கப்படுத்தும். அதாவது பிரெக்னன்ட் லேடிஸ் யாருமே இத சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆலி விதைய அப்படியே சாப்பிடக்கூடாது, இது அரைச்சி பவுடராக தான் சாப்பிடணும். இந்த ஆலி விதை பொடிய எப்படி நம்ம உணவுல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சப்பாத்தி மாவு, தோசை மாவு அப்படின்னு இந்த மாதிரி மாவு ஐட்டங்கள்ல இந்த பொடிய சேர்த்து சாப்பிடலாம். இதோட மில்க்ஷேக், ரைதா, ஓட்ஸ், கஞ்சி, சூப், சாலட், மோர், குழம்பு ஆகியவற்றில 1 டீஸ்பூன் ஆலி வித பொடிய சேர்த்துக்கலாம். இந்த ஆலி வித பொடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இது உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான பொருட்கள்ல ஒன்னா இருக்குது. இது நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாரத்துல கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். குறைந்தது உங்களுக்கு 3-4 கிலோ வரைக்கும் உங்களுடைய எடையை குறைக்க இது ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல அதிகமா வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.